வணக்கம். இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த அளவுக்கு மாங்காய் வந்து ஒரு அஞ்சு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கலாம். கால் கிலோ அளவுக்கு பனவெல்லம், ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் துருவி வச்சாச்சு. பனவெல்லம் சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பனவெல்லத்தை நம்ம பாகுலாம் எடுக்க தேவையில்ல. நல்லா கொதிச்ச பிறகு வடிகட்டி மாங்காவில் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். பனவெல்லாம் இந்த அளவுக்கு கரைஞ்சாவே போதும், பாகுலாம் எடுக்க தேவையில்ல. இப்போ முதல்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். துருவி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம கொதிக்க வச்சிருக்க பனவெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். திக்காக இந்த பதம் வரும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பனவெல்லாம் மாங்காய் பச்சடி இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.